हेलो फ्रेंड्स ना दा उंगलोड मालती मेलराज वेलकम बैक टू माय चैनल एम स्क्वायर इनकी नम्बर वीडियो एद पत्ती अप्पडिन पाथींगा इंद फूड ब्लॉगर्स अवंगला वंदु रिव्यू पण्रांगला पेड प्रमोशन अदु एव्वलो वर्स्टा इरुक्कुम अप्पडिंगरद ओरु एग्जांपल काम्किरदुक्काग दा इंद वीडियो सो नांगा इप्पो एंग इरुक्कुम अप्पडिन पाथींगना डैडी आर्मुगम बिरयानी सो इदु एल्लारुक्कुमे तेरिंजिरुक्कुम डैडी आर्मुगम ओरु फेमस यूट्यूबर ओरु தாத்தா வந்து வயசான தாத்தா சமைப்பார் வில்லேஜ் ஃபேக்டரின்ற சேனல்ல சோ சன் டிவிலயும் அவரோட அந்த வீடியோஸ்லாம் வரும் சோ அவரோட ஹோட்டல் தான் இருக்கு சோ இதுக்கு ரிவ்யூஸ் பாத்தீங்க அப்படினா பல லட்சம் வியூஸ் போயிருக்கு ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் பண்ண வீடியோஸ்லாம் ஸோ நாங்களும் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் டேடி ஆறுமுகம் பிரியாணி இது எங்கே இருக்குது அப்படின்னா அழகர் கோவில் ரோட்டில் அந்த தல்லாக்குளம்க்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின உடனேவே ஸோ இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க ஸோ பார்த்தா ஏதோ கூடைக்குள்ள லைட் எரிய வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சீலிங்லாம் இது பண்ணியிருந்தாங்க பட் கடையில் பார்த்தா கூட்டமே இல்லை என்னடா கூட்டமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே தான் நாங்கள் உள்ளே போனோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தான் இருந்தது ஸோ இந்த ஃபுட் பிளாகரோட பெய்டு ரிவ்யூலாம் நம்பி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஹோட்டல் போங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பித்தளையிலே வந்து ஹேண்ட் வாஷ்க்கெலாம் வச்சுருந்தாங்க அந்த மாதிரிலாம் ஆம்பியன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருந்தது ஸோ ஆம்பியன்ஸு அந்த லுக்கை பார்த்து நம்ம நம்பிடக்கூடாது ப்ளஸ் வீடியோஸ் பார்த்தா 25 லேக்ஸ்லாம் போயிருந்தது ஒரு பிரபல ஃபுட் பிளாகரோட வீடியோஸ் வந்து ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ உள்ளே போனவுடனே ஒரு மெயின் டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு கடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ப்ரைஸ்லாம் வந்து அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸு நம்ம எதுவுமே விலை தெரிஞ்சு ஆர்டர் பண்ண முடியாது ஸோ அவங்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஸோ பிரியாணிக்கான டேஸ்ட்டு எதுவுமே இல்லை மட்டன் வேகவே இல்லை ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு எதுவுமே வந்து பிரியாணிக்கு ஏதோ வந்து மட்டன் குழம்புல சாப்பாடை வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது ஸோ ஒரு நல்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மட்டன் நல்லி ஸோ அதுலேயும் வந்து பெருசாக குவான்டிட்டி இல்லை அதுவுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தா ஒரு சிக்கன் லாலிபப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவும் பார்த்தா வேகவே இல்லை ரொம்ப ஹார்டாக இருந்தது ரொம்பவே மட்டமாக இருந்தது ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கிற அந்த மூடே போயிடுச்சு இங்கே பாருங்கள் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இந்த டேடி ஆர்மோட ஃபோட்டோலாம் வந்து அங்கங்கே அங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஸோ எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அவரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆளே கிடையாது நாங்கள் மட்டும்தான் உட்காந்துட்ருப்போம் ஸோ ஆர்டர் பண்ணிட்டோமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட்டோம் ஸோ மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது அதை விட மோசமாக இருந்தது அதுக்கு வந்து கிரேவியே கிடையாது 130 ருபீஸ்க்கு சும்மா ஒரு ஆம்லேட் மட்டும் வச்சுட்டு எல்லா கிரேவியுமே ரசம் மாதிரி தான் இருந்தது குழம்பு எதுவுமே நல்லா இல்லை ஸோ 130 ருபீஸ்க்கு ஒர்த்தே கிடையாது சரி கடைசியாக ஒரு மொஜிட்டோவாவது குடிப்போம் அப்படின்னு ஆர்டர் பண்ணால் அதுவும் பயங்கர ரேட்டு அதுவும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ஹோட்டலில் எதுவுமே நல்லா இல்லை மெனு கார்டு இல்லை அதுதான் மெயின் டிசப்பாயின்மெண்ட் இங்கே விலையை பார்க்க முடியாது அவங்க சொல்கிறது தான் நம்ம வாங்கி ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டேஸ்ட்டே கிடையாது எதுவுமே ஏதோ போயிட்டோமே அப்படின்றதுக்காக சாப்பிட்டோம் ஸோ யூடியூப் ரிவ்யூஸ்லாம் நம்பி இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் போயிடாதீங்க அந்த வியூஸ் அவ்வளோ போயிருக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டான ரிவ்யூ கரெக்டாக கொடுப்பாங்க ஸோ பில்லு பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து 230 மட்டன் பிரியாணி அந்த நல்லி வந்து 230 இந்த 160 160 போட்டிருந்தாங்க இந்த ஃப்ரை எல்லாம் எதுவுமே ஒர்த்து கிடையாது ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூஸ் பற்றி இந்த ஹோட்டலுக்கு மட்டும் போயிடாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ யூடியூப்பில் வந்து அந்த இர்ஃபான் ரிவ்யூ இன்னும் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க 20 லேக்ஸ் ரிவ்யூலாம் போயிருக்கு அந்த வீடியோவை நம்பி இந்த இடத்துக்கு போயிடாதீங்க இது வந்து சுத்தமாக நல்லா இல்லை கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா இந்த ஹோட்டல் பக்கம் போயிடாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நாங்கள் போய் ஏமாந்த மாதிரி நீங்களும் போய் ஏமாந்துடாதீங்க ஒன்றுமே நல்லா இல்லை எதுவுமே நல்லா இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கண்டிப்பாக போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஸோ இது வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ ஸோ உங்களோட நீங்கள் இன்கேஸ் போயிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா உங்களோட ரிவ்யூ உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாலதி மயில்ராஜ் பாய்